நான் கண்ட நல்லதுவே சேனல் மூலமா கதை கேட்க வந்திருக்கிற அனைவருக்கும் அடியனுடைய வணக்கம் உங்களுக்கு கதை கேட்கறதுல விருப்பம் இருந்தது அப்படின்னா நான் கண்ட நல்லதுவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வெறுமனே கதை மட்டும் கேட்காம கதைக்குள்ள இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கதை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இந்த வீடியோனுடைய கடைசியில இருக்கும் அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க இருக்கிற வாக்கியம் ஐம்பத்தி நாலாவது வாக்கியம் கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே இந்த கதையும் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான கதை தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த கதையின் மூலமா நம்மளுக்கு சிறிய திருவடியான ஹனுமார பத்தி சொல்றான் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்படிங்கறதுனால இன்றைய தினம் மட்டும் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி ஆடியோ முழுவதையும் கேட்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கதையில சதயோஜன விஸ்தீரணமான சாகரத்தை கடக்கணும் சீதையை கொண்டு போய் அசோகவனத்துல சிற வச்சிருக்கான் ராவணன் அப்ப இந்த யோஜனை இவ்வளவு நூறு யோஜனை தூரமான இந்த கடலை யாரால கடக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் போது வானர கூட்டங்கள் எல்லாம் பத்து யோஜனை தூரம்தான் கடக்க முடியும்னு ஒரு குரங்கு சொல்லுவான் இன்னொரு குரங்கு சொல்லுதான் இருபது யோஜனை தூரம் என்னால தாண்ட முடியும்னு இன்னொரு குரங்கு முப்பது யோஜனை இன்னொரு குரங்கு நாற்பது யோஜனை அப்ப அங்கதன் சொன்னானா என்னால நூறு யோஜனை தாண்ட முடியும் ஆனா திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா அப்ப அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சீதையை பார்த்துட்டு திரும்பி வந்து ராமருக்கு தகவல் சொல்லணும் அப்படிங்கறதுதான் குறிக்கோள் அப்ப ஜாம்பவானுக்கு தான் தெரியுமா இவ்வளோ தூரமான இந்த கடலை சமுத்திரத்தை யாரால தாண்ட முடியும் அப்படின்னு அப்ப இந்த வானரங்களுக்கெல்லாம் வாய் தான் இருக்கு இதுக்கு இந்த வேலைக்கு அது சரிப்பட்டு வராது இதுக்கு சரிப்பட்டு வர ஒரே ஆள் யாருன்னா நம்ம அனுமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் தான் சிறு குழந்தையா இருக்கும்போது சூரியனை மாங்கனின்னு நினைச்சு விழுங்க போனவன் அப்ப அவன்தான் இதுக்கு சரியா வருவான் அப்படின்னு அவனை வந்து கேக்க அனுமார் இதோ கிளம்புறேன்னு உற்சாகத்தோட கிளம்புறாராம் மகேந்திரகிரியில இருந்து வாழை சுருட்டிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி உந்தி பறக்குறாராம் வானத்துல வான பிரவேசம் வந்து நடந்துருச்சு அங்கிருந்து இலங்கையை அடைவதற்கு முன்னால தாங்கள் வந்து பல தடங்கல்கள் வந்து அவருக்கு வருது அது என்னென்ன தடங்கல்கள் அப்படிங்கறத இன்னொரு நாள் ரொம்ப டீடைல்டா அனுபவிப்போம் அப்ப இலங்கையை அடைந்தாகி விட்டது அப்ப வந்த வந்த உடனே அவர் வந்து உள்ள போகலையாம் பொறுமையா நிதானமா பார்த்து போகணும் அப்படின்னு காத்திருக்காராம் காத்திருந்துட்டு இடது காலை எடுத்து வைத்து உள்ள நுழையிறாராம் இருட்டாயிருச்சு இரவு நேரம் பௌர்ணமி நிலா தக தக உள்ள வந்து நுழைந்து பார்த்தா லங்கையே சொர்ணமயமா இருக்கான் எங்கும் தங்கமயம்தானா அப்படி அவ்வளோ அழகான ஒரு ஊரா வந்து கட்டமைச்சிருக்காங்க அப்ப ஒவ்வொரு பவனமா போய் தேடுறார் 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 கும்பவனம் பவனம் பார்க்கிறார் கும்போதர பவனம் கும்பாண்ட பவனம் கும்பகர்ண பவனம் நிகும்ப பவனம் வித்யு ஜீத பவனம் சொல்லிட்டு ஒவ்வொரு பவனமா போய் தேடி பார்த்தா எங்கும் இல்லையா சீத அப்ப புஷ்பக விமானத்தெல்லாம் எல்லாம் பாக்குறார் மூளை முடுக்கு விடாம தேடுறார் இந்த இவர் தேடின லிஸ்ட்ன்னு பார்த்தோன்னா அவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கும் பெரிய பெரிய ரத வீதிகள் தேரோடுற அளவுக்கு பெரிய வீதிகள் அந்த ஊர்ல இருந்துதான் அது மாதிரி ஒரு பொருளை தேடணும் அப்படின்னா அந்த பொருளை முதலாம் தேட முடியும் அதுவும் நம்ம ஒரு ஆளை தேடணும் அந்த ஆளை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தாதான் இது மாதிரி ஒரு ஆள் இருக்காங்களான்னு சொல்லி நம்ம கேட்க முடியும் இந்த காலம் மாதிரி போட்டோவோ வாட்ஸ்அப்போ இன்டர்நெட்டோ எதுவுமே அப்ப இல்ல அப்படிங்கும் போது என்ன அடிப்படையில இவர் தேடணும்னே இவருக்கு தெரியாம எழுநூறு யோஜனை தூரம் இலங்கையாம் அவ்வளவு தூரம் தேடியும் சீதை கிடைக்கலையனு வருத்தப்பட்டு சோர்ந்து போய் ஒரு முகத்துல முகத்துல கை வச்சு உட்கார்ந்து இருக்காராம் அப்ப அவருக்கு என்ன தோணுதானா சூர்யாய மகேந்திராய பவனாயன்னு எதேதோ தெய்வங்கள் எல்லாம் தான் நான் கிளம்புனேன் ஆனா எந்த தெய்வத்தை தேடி வந்தேனோ அந்த தெய்வத்தை நான் வணங்கலையே அதனாலதான் எனக்கு இன்னும் தரிசனம் கிடைக்கலன்னு ரொம்ப சோர்வா தாயார நினைச்சு சீத்தம்மாவை நினைச்சு வணங்கி நிமிர்ந்து பாக்குறார் அங்க அசோகவனம் மரங்கள் பூக்கள்னு பூத்து குழுங்குறதா அப்ப அந்த மரங்களுக்கு இடையில ஒரு மரத்தின் கீழ ஒரு ஜோதி கண்ணை பறிக்கிற ஜோதி வந்து தெரியறதாம் அப்ப அந்த ஜோதியை பாக்குறார் பார்த்தா சீதை எந்த தேவி அயோனிஜயா பூமியில இருந்து தானா வந்தாலோ எந்த தேவிய பார்க்கணும் பாக்கணும்னு எழுநூறு யோஜனை தூரம் இருக்கிற லங்கையை தேடி தவிச்சாரோ அந்த தேவியை பார்க்க முடியலையேன்னு கதறினாரோ அந்த தேவியை பார்த்தாதான் உயிர் வருமேன்னு நினைச்சு அந்த அந்த பார்த்த கணமே ராவணன் வர்றதையும் இவர் கவனிச்சார் அப்ப ஒளிஞ்சிருந்து இருந்து பாக்குறார் பொழுது இன்னும் விடியல தலைவெறி கோலமா வர்ற ராவணன் கண்கள்லாம் சிவந்திருக்கு அப்ப சீத்தையை பார்த்து சொல்றான் சீத்தை சும்மா ராமர் ராமன் ஏன் புலம்புற பத்து மாச காலமா உன்னை சிர வச்சிருக்கேன் உன்ன கொண்டு வந்த நாள் முதலே உனக்கு பட்ட மகிழ்ச்சியா ராணி ஆக்கிடுற ராமன் வருவான் வருவான்னு நீதான் புலம்பிக்கிட்டு இருக்க எங்க வந்தான் உன் ராமன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் தர்றேன் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறேன் உங்க அப்பா ஜனகருக்கு வேணுனாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்னா மூடன் யாருன்னா ராவணன் ஏன்னா கூப்பிட்டு வந்திருக்கிறதே ஸ்ரீதேவியை தான் அந்த மகாலட்சுமிய அவள் இடத்துல போய் அல்ப விஷயமான அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் இவன் கொடுக்கறேன்னு சொல்றானே அது போக உங்க அப்பாவுக்கும் சேர்த்து கொடுக்கறேன்னு வேற சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இதெல்லாம் ராமாயணத்துல இருக்கு நானா சொல்லல அப்ப அங்க இருந்த ஒரு புல்லை எடுத்து போட்டு ராட்சத பதறே துர்மார்க்க வார்த்தைகள்லாம் எனக்கு ஏற்காது போடா ராவணா அப்படின்னு சொல்லி சொல்றாம் சீத்தை ராவணன போடான்னு சொன்ன ஒரே ஆள் நம்ம சீத்தை தானா ஏன்னா ராவணன் வந்து ஈகோவினுடைய அடையாளம் அப்ப சுந்தரகாண்டத்துலோட கதை இது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு தத்துவம் தான் ஒரு பிலாசபி அதாவது பரபிரமமான ராமர் வ வருவார்னா அவர் டைரக்டா வராம ஒரு குருவை அனுப்பி ஜீவனை சமாதானப்படுத்துறார் அந்த ஜீவன் அந்த குரு தான் வந்து இங்க அனுமான் ஜீவன் தான் சீதை அப்ப அவர் மோதரத்தை ஏன் கொடுத்து அனுப்புறாருனா மோதரம் வந்து அபயத்துக்கான அடையாளமா அபயம் நான் இருக்கேன் அப்படின்றதுக்கான அடையாளம் அப்ப பார்த்து முடிச்சிட்டு சீதை வந்து குருவின் இடத்துல என்ன கொடுத்து அனுப்புறா அனுமான் இடத்துலனா சூடாமணியை கொடுத்து அனுப்புறானா சூடாமணி எதற்கு எதற்குடைய அடையாளம் அப்படின்னா தன் தலையில மாற்ற அந்த ஆபரணம் தான் சூடாமணி அதாவது சரணாகதிக்கு உண்டான தத்துவம் அது அப்ப கவலைப்படாதே தாயாரே ராமர் வருவார்னு சொல்லி ராமர் இடத்துல வந்து உன் ஜீவன் அங்க கஷ்டப்படுது நீ கரையத்தக்கூடாதான்னு தாயாருக்கு பிரிஞ்சு பேசுற அந்த தான் வந்து இங்க அனுமான்னு நம்ம சொல்றோம் அப்ப இது நடக்குது ராவணன் வந்து சொல்றான் உனக்கு ரெண்டு மாச காலம் தான் அவகாசம் பிச்சையை நான் கொடுப்பேன் நான் நீ இவளை வெட்டி போட்டு எனக்கு காலை உணவு ஆகாரத்துக்கு போட்டுடுங்கன்னு ராட்சசிகள் இடத்துல சொல்லிட்டு அவன் போயிடுறான் அப்ப எல்லா ராட்சசிகளும் குத்துவேன் வெட்டுவேன்னு எல்லாரும் மிரட்டுறாங்க சீத்தைய சீத்தையை அதுக்கு பயப்படலை ஆனா திருச்சடைன்னு ஒரே ஒருத்தி மட்டும்தான் இவளுக்கு ஃப்ரெண்டாம் அவ வந்து விபீஷணனுடைய மகள் அவள் இடத்துல போயி சீதை மூடன் ராவணனுக்கு அறிவே இல்ல என் கணவர் எப்பயும் வந்துருவாருன்ற ஒரு நல்ல சகுனம் வந்து எனக்கு இப்ப தோன்றது எப்படின்னா என்னுடைய இடது கண் துடிக்குது இடது தோல் துடிக்குது மிதுளைக்கு ராமர் வந்த போது எனக்கு இப்படிதான் துடித்தது அதனால நல்ல செய்தி வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி திருஜையின் இடத்துல திருஜடையின் இடத்துல அவர் சொல்லும் திருஜடையும் சொல்றாலாம் கவலைப்படாத சீத்தை இப்பதான் நான் ஒரு கனவு கண்டேன் உனக்கு மங்களம் உண்டாகும்னு இந்த லங்கைக்கு அழிவு உண்டாகும்னு ஒரு கனவு நான் கண்டேன் அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஆறுதல் சொல்றான் திருஜடை அப்ப ஏதோ ஒரு ராட்சச பாதர் அவன் எனக்கு ரெண்டு மாசம் உயிர் பிச்சை கொடுக்கறதாவது அவன் பிச்சையில நான் வாழ மாட்டேன் நான் நான் என் உயிரை சொல்லிட்டு இவ எந்த மரத்தின் உட்கார்ந்து இருக்காளோ அந்த மரத்தினுடைய கிளையை பற்றுறான் அத வந்து பிடிக்கிறா அப்ப தர்மம் காத்ததோ ஜனகர் நல்வினை கர்மம் காத்ததோ அருமை அருமை ஆரிது ஆற்றுவர்னு கம்பர் சொல்றாபடி அந்த தர்மர் தர் தர்மம் வந்து கைவிட்டுடுமா சீத்தைய எந்த கிளையை பற்றினாலோ அந்த மரத்தினுடைய கிளையிலயே உட்கார வச்சிருக்கான் யாருன்னா அனுமான அந்த தர்மம் இன்னும் காத்திருக்க கூடாதுன்னு இப்ப அனுமார் பாத்துர்றார் ராமர் கதைய மெல்லமா பாடுறார் அப்ப அந்த கதைய பாடின உடனே சீத்தைக்கு ராமான்னு ரெண்டே ரெண்டு அக்ஷரம் வந்து யாரும் சொல்லிட மாட்டாங்களா அந்த ரெண்டு எழுத்த வந்து யாரும் உச்சரிக்க மாட்டாங்களான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா ராம கதையவே ராமாயணத்தையே வந்து யாரோ பாடுறாங்களேன்னு தலையை தூக்கி அப்படியே பாக்குறார் பார்த்த உடனே அனுமார் மேல இருந்து கீழே குதிச்சுட்டார் குதிச்ச உடனே மோதரத்தை நீட்டலையாம் தன் மேல ஒரு கான்பிடன்ஸ் வந்தாதான் தான் காட்டுற ஒரு மோதரத்தின் மேல கான்பிடன்ஸ் வரும்னு ராமர் யாருன்னும் தான் யாருன்னும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து என் என்னை வந்து தூதுவனா ராமர் அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருந்த அந்த திருவாளியை கா காமிக்கிறார் சீத்தைக்கு பரவசம் உண்டாயிட்டுறான் அப்ப சீத்தைக்கு இன்னொரு சந்தேகம் வேற என்ன சந்தேகம்னா இந்த ராவணன் தான் ஏதோ ஆள் மாறி உருமாறி ஏதோ விஷயம் பண்றானோ சித்து வேலைகள் பண்றானோன்னு ஒரு சந்தேகம் அப்ப அவ சொல்றா நீயோ வானரம் அவரு நரன் மனுஷன் எப்படி ஒரு மனுஷனும் ஒரு குரங்கும் நண்பனாவோ இருக்க முடியும் ஒரு தூதனை வந்து ஒரு குரங்க போய் எப்படி தூதுவனா அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தை கேட்கிறாள் சந்தேகப்பட்டு அதுக்கு அனுமார் சொல்றாரா இதுவும் உங்க ஆசீர்வாதம் தாமா நீங்க எப்படி எங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக உங்களுடைய ஆபரணங்களை பூஷணங்களா கட்டி அதை எங்கள் மேல தூக்கி போட்டு போனீங்களோ இது எப்ப நடந்ததுன்னா ராவணன் வந்து சீத்தையை கொண்டு வரும்போது கிஷ்கிந்தா காண்டத்துல அவர் தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி போடுற அந்த மூட்டை வந்து இந்த வானர கூட்டத்துக்கு நடுவுல கிஷ்கிந்தையில இருக்கிற இந்த சுக்ரீவனுடைய கூட்டத்துக்கு நடுவுல அது வந்து விழுகுது அப்ப அந்த அனுகிரகம் தான் எங்களுக்கு பெருமாளை காமிச்சு கொடுத்துருக்கு நீங்க அருள் பாலிக்காம எங்களுக்கு பெருமாள் தெரியாது இப்ப பெரு பெருமாளுடைய அருளால உங்களையும் தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு பிரேமையோட சொல்றத இந்த செய்தியை கேட்டு இது இந்த செய்தியை சொல்லிட்டு இத கொடுத்து அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை நீட்ட அவளும் அதை ஆனந்தப்பட்டு வாங்கி பாக்குறாளாம் அதுல ராமருடைய முகம் தெரியுதான் என்னுடைய தந்தை என்னுடைய ஜீவன் எல்லாமே நீதான் இப்ப எனக்கு தாயுமாகி தந்தையுமாகி குருவுமாகி தெய்வமுகி சகலமுமாகி நீ இருக்கிறாய் அனுமானேன்னு சொல்லிட்டு அவனை வாழ்த்திறானாம் வாழ்த்திட்டு கேக்குறாளாம் அங்க அவர் சௌ சௌகரியமா இருக்காரா நான் இங்க இருக்கிறது தெரியுமா என்ன அடைய எதுவும் முயற்சிக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாளாம் அப்ப அனுமார் சொல்றாரா என்ன இத்தனை இத்தனையோஜன தூரம் தாண்டி வந்திருக்கிறது அனுப்பி இருக்கிறது நான் வந்திருக்கிறது என் முயற்சியில் இல்லை உங்களுடைய ராமருடைய முயற்சியில தான் அவர் அவருடைய தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது சொல்லியிருக்க சொல்றாரா அனுமார் அப்ப சொல்லிட்டு நீங்க இங்க இருப்பது தெரியாது இப்பவே வாங்க என் தோல்ல ஏறிக்கோங்க நான் உங்களை அழைச்சிட்டு போறேன் நல்ல வேலை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தை கிளம்பலையாம் ஏன் கிளம்பலன்னா அவளுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளவு இருந்துதான் நீ என்னப்பா என்னை காப்பாத்துறது என்ன எனக்கே காப்பாத்திக்க தெரியும் நான் ஒரே ஒரு பார்வை பார்த்தா போதும் ராவணன் ஆயிடுவான் இருந்தாலும் ராமர் வரட்டும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் நீ போய் சொல்லு இன்னும் சீத்தை ஒரே ஒரு மாச காலம்தான் உயிரோட இருப்பான்னு சொல்லு உடனே அவரை கிளம்பி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்படியே சொல்லிட்டு நீ இப்ப உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லல ஏன்னா ஒரு தாய்க்கு தான் தெரியும் குழந்தையினுடைய பறிவு அதனுடைய பசி அப்ப நீ அவ்வளோ தூரம் வந்திருக்கிய களைச்சு போயிருப்ப இங்க அசோகவனத்துல நிறைய பழங்கள் காய்கறிகள் எல்லாம் இருக்கு இத அப்படின்னு சொல்லி கண்க கண் ஜாடை காமிக்கிறார் அந்த கண் ஜாடையிலேயே இவருக்கு புரிஞ்சிடுச்சா இந்த அசோகவனத்தை துவம்சம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றான்னு அப்ப என்ன பண்றானா அனுமர் சரி நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசோகவனத்தை துவம்சம் பண்ணிட்டு இன்னொரு விஷயம் என்ன பண்றாருன்னா அப்படியே போய் பார்த்து ஒரு குட்டி உபன்யாசம் பண்ணிட்டு போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறாராம் ஏன்னா நம்ம வந்த விஷயம் அவனுக்கு தெரியணும் தெரிஞ்சது அப்படின்னா அலர்ட் ஆவான் அப்படின்றதுக்காக அப்ப முறைப்படி ஒரு பெரிய ஆளை போய் பார்க்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் அவங்க எப்ப கொடுக்குறாங்களோ அப்பதான் நம்ம பார்க்க போய் பார்க்க முடியும் ஆனா முறைப்படி போனா இப்ப நம்ம அவனை பார்க்க முடியாது அப்படிங்கறதுனால அவர் இன்னொரு விஷயம் பண்றாரு என்னன்னா இந்த ஊரையோ இங்க இருக்கிற அறக்கிகளையோ இந்த இடத்தையோ துவம்சம் பண்ணிட்டோன்னா யாராவது தன்னை பிடிச்சிட்டு போய் அரசன் இடத்துல ஒப்படைப்பாங்க அப்பன்னு அப்பா அவனை ஈஸியா சந்திச்சிடலாம் அப்படின்ற பிளான்ல தான் இவர் பண்றார் அப்ப பண்ணும்போது அங்க இருக்கிற அசோகவனத்துல இருக்கிற அடிச்சு பண்றார் இந்த விஷயம் கேட்ட இந்திரஜித் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தான் ஏவ அதற்கு கட்டுப்பட்டது போல நடிச்சு ராவனுடைய சபைக்கு நேரா வந்துட்டாராம் வந்ததுக்கு அப்புறம் இடத்துல என்னைய நீ எம தூதர்ன்னு நினைக்கிறியா நான் ராமசாமி தூதன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை வந்து இந்த காலஸ்வரூபினியான சீத்தைய நீ விடல அப்படின்னா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ற இந்த வானரத்தை கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவன் கோபத்துல வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு ஆணையிட விபீஷ்னா தூதுவனா வந்தவனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படின்னா அவன் வால்ல நெருப்பு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப இந்த பத்து தலை இருக்கே இந்த ராவணனுக்கு பத்து தலையில ஒரு தலையில மூளை இருக்க கொஞ்சம் யாராவது ஒரு குரங்கு வால்ல போய் நெருப்பு வைப்பாங்களா நார்மலா இருக்கிறவங்க நெருப்பு வச்சால இது பத்தி எரியும் ஒரு குரங்கு அது கிளவிட்டு விட்டு கிளை தாவுறது அதனுடைய வால்ல போய் நெருப்பு வச்சா அவருக்கு யாருக்கு சந்தோஷம் வந்ததோ இல்லையோ அனுமானுக்கு அவ்வளவு சந்தோஷமா அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு வச்ச வாளோட லங்கை பூராத்தையும் சுத்தி பார்த்துட்டு வராராம் திரும்பி ஆகாச பிரயாணம் ராமரிடத்துல வந்து குதிக்கும் போது எங்க சீத்தையை கண்டேன்னு சொன்னா அந்த சீத்தையைன்னு சொல்ற மாத்திரத்துக்குள்ள அவருக்கு மனசு வருத்தப்பட்டுருமோ என்னமோன்னு கண்டேன் சீத்தையைன்னு சொன்னாராம் நம்ம அனுமார் அப்ப சொல்லின் செல்வன் வந்து அனுமார் அப்படின்றது தெரியும் அப்ப அதாவது எவ்வளோ பிரேமை மிகுதியில வந்து ராமர் மேலையும் அவ்வளவு பிரேமை அவர் வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்ற நேரத்துக்குள்ள வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப கரெக்டா வந்து கண்டெயின்ஸ் இதை அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த வார்த்தையை கேட்ட ராமர் உடனே இருக்கி கட்டிக்கிறாராம் அனுமார இப்படி ஒரு அமிர்தமான செய்தியை கொண்டு வந்தே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அப்ப வா இப்ப உடனே சீதை வந்து சீத்தை சொல்றா என்னால ஒரு மாசம்லாம் காக்க முடியாது நம்ம இப்பவே புறப்படலாம் அப்படின்னு அங்கிருந்து புறப்பட்டு சமுத்திரக்கரையில முகாமிட்டு விபீஷனுக்கு சரணாகதி பண்ணி சேதுபந்தம் பண்ண யுத்தம் நடந்து ராவணவதம் முடிந்து சீதையை மீட்டு பட்டாபிஷேகம் நடந்தது இதுதான் சரித்திரம் இந்த சரித்திரத்துக்கு உதவி பண்ண இந்த திருவடி இந்த சிறிய திருவடியை பத்தி தான் இன்றைக்கு வந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை நம்மளுக்கு சொல்றான் இன்றைய தின கேள்வி எந்த மலை மீது இருந்து ஹனுமார் லங்கைக்கு ஆகாய பிரவேசம் பண்ணினார் அந்த மலையின் பேர் என்னது அதுதான் இன்றைய தின கேள்வி இதற்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்படி பெருமாளுக்காக உதவி பண்றதுக்காக தாயாரை போய் பார்த்து தாயாரையும் கொடுத்த கொடுத்தா அந்த சூடாமணியவும் எடுத்துட்டு வந்து பெருமாள் இடத்துல கொடுத்து கண்டு வந்தேன் கண்டேன் செய்த சொன்னாரோ அது மாதிரி நான் எந்த ஒரு கைங்கரியமும் இந்த வைத்தமாநிதி பெருமாளுக்கு பண்ணலையே தான் ஸ்ரீ ராமானுஜர் இடத்துல திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா இதுதான் ஐம்பத்தி நாலாவது வாக்கியம் அடுத்த வாக்கியம் ஐம்பத்தி அஞ்சாவது வாக்கியம் இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போல அதுவும் ஒரு சுவாரஸ்யமான சரித்திரம்தான் அது என்ன அப்படிங்கிறத அடுத்த நாள் அனுபவிப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் கேட்கப்பட்டிருக்க கேள்விக்குண்டான பதில் நாளைய தினம் வர்ற வீடியோவில் கடைசியில் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி